ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு. ஸோ நம்ம கேப்கட்னு பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் மத்திய ஷார்ட்கட்டு கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா கேப்கட்டில் இருக்கிற ஆப்ஷன்லாம் கொஞ்சமாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான எடிட்டிங் ஆப்பு. ஸோ வீடியோ எடிட்டிங் ஆப் வேணும்னா கண்டிப்பாக நான் இந்த சஜஷன் பண்ணுவேன். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பான்சர் வீடியோ கிடையாது. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து புதுசாக இருந்தது. ஸோ இதை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணலாம். ஸோ தமிழில் யாரும் பண்ணல. ஸோ நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து பேசிக் வீடியோஸ் தான். ஃபுல் டீடைல் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் அப்ளிகேஷனில் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு நான் ஃபுல் டீடைல் நான் சொல்லித்தரேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெட்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ தான் டெம்ப்ளேட்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ என்ட்ரன்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜ். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட்னு போட்டிருக்கோம். ஸோ கிரியேட்டர் ஃபில்டர் நம்பர்ஸ். ஸோ அதனால் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் நம்பர்ஸில் வந்து இது பண்ண சொல்கிறாங்க, அதாவது காசு கடை சொல்கிறாங்க. பாருங்கள், நமக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அதனால் வந்து ப்ரீமியம் வெர்ஷனு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் செட்டிங் வந்து கேமரா இருக்குது. இந்த கேமராவில் வந்து நீங்கள் ஃபோட்டோ டைரெக்டாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேப்ஷன்ஸா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வார்த்தைகள் பேசியிருப்பீங்களே, அந்த வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ் தமிழில் பேசுனீங்கன்னா இந்த ஆப்ஷன் இல்லை, கொடுத்து பார்த்தேன். ஸோ தமிழில் வந்து இங்கிலீஷில் பேசுனா ஹிந்தியில் மாற்றிக்கலாம், ஹிந்தியில் பேசுனா இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் நல்லா இருக்குது இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் வந்து மியூசிக் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் இருக்கிற மியூசிக் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரிம்மர் தான், உங்கள் வீடியோவில் இருக்கிற தேவையில்லாத கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே சேம் தான். ஸோ இதில் வந்து ஃபியூச்சர் ஒன்று பார்த்தீங்கன்னா சம்மதியாக இருக்கும். ஸோ என்ன ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ரஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டோட்டலி வந்து இந்த கிரியேட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து ஒரு 500 MB 600 MB வந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும் போது நீங்கள் வந்து அந்த சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கல, இவங்களும் கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்ல பெனிஃபிட் இது. நீங்கள் வந்து கம்மி பண்ணால் நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா ஒரு 200 MB வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். 600 MB வேணாம், ஒரு 200 MBனா ஒரு 3 வீடியோ நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. 600 MBல ஸோ 200 மூணு வீடியோ வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் நல்லா, அதே குவாலிட்டி ஒடையே ஒடையாது. நான் அதுவும் நான் ஃபுல் டியூட்டோரியலில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிரியேட் இதுக்குள்ளே தான் நம்ம வேலையை பார்க்கணும். ஸோ எல்லாம் டூல்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் வரேன். இது வந்து டெம்ப்ளேட் சரிங்களா. அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த அப்ளிகேஷனில் வந்து ரீல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்ட்ரு உட்காரோம், அதுவே எடிட் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, நியூஸ் மூமெண்ட்டு பெஸ்ட்டு. ஸோ லவ் இதில் ட்ரெண்டிங்கானது இப்போதைக்கு இப்போ பாப்புலராக ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த யூஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் கேட்கும், அது குத்தின ஆட்டோமேட்டிக்காக அது கிராப் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணும். ஸோ இதில் வந்து ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ணும். ஸோ டெம்ப்ளேட் இருக்குது சரிங்களா. அப்புறம் வந்து இப்போ பேக் வந்துடுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதுதான், இப்போ அது வந்து சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணும், அது டூல்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ உங்கள் நீங்கள் வீடியோஸில் பேசுகிறது வந்து லாங்குவேஜ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இல்லை நீங்களே ஓனாக எடிட் பண்ணாங்களோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுறது வந்து இங்கே கீழே காட்டும். ஸோ எடிட் நான் சும்மா ஒரு டொமோ வீடியோக்காக இப்போ பண்ணுறேன். கிரியேட் பட்டனுக்கு இல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் இங்கே கீழே வச்சுருக்க பாருங்கள், அது கிளிக் பண்ணுறேன், டைரெக்டாக உள்ளே போயிடுறேன். ஸோ நீங்கள் வந்து கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ டம்மி வீடியோ நீங்கள் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை இது நான் எடுத்துருக்கேன் மொபைலில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டிங்ஸ் நான் சொல்லித்தரேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடு மாரி கொடுத்துருப்பாங்க, அது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கிலீஷில் இருக்கும், நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அதனால் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பேசிக் டியூட்டோரியல்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் இது எப்படி யூஸ் பண்ண டூல்ஸ்லாம் வந்து நிறைய கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப் பற்றி நீங்கள் ஃபுல் கோச் கற்றுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சைஸு, நீங்கள் எதில் போஸ்ட் போட போகிறீங்க, இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நான் 16.9 போடுவேன் யூடியூப்பில் சைஸ். இப்போ வந்து டிக்டாக்ல போட போகிறீங்க, இன்ஸ்டாகிராம் போட போகிறீங்கன்னா 9.16 கொடுத்தீங்கன்னா உங்கள் சைஸ் மாறும், ஆனால் குவாலிட்டி அடி வாங்கும். ஸோ அதுக்கேற்ற போல் உங்கள் மொபைலில் வந்து போர்ட்ரேட்டில் எடுக்கணும் வீடியோஸு, லேண்ட்ஸ்கேப்ல எடுத்தீங்கன்னா வந்து யூடியூப் சைஸில் கொடுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க யூடியூப் சைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்லாம் நான் சொல்லித்தரேன், இது லாஸ்ட்டில் தான் வேலையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஏதாச்சும் அண்டு ஈடும் சரிங்களா. இது வந்து அது யூஸ் ஆகும். இப்போ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நடுவில் வந்து ஏதாச்சும் ஒரு கட் பண்ணுறேன்,
இப்போ நான் கட் பண்ணிட்ட தெரியாமல் இது என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் பழைய மாரி நிலைமைக்கு வரணும்னா அண்டோ கிளிக் பண்ணிடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கன் வந்து எதுக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு வீடியோ வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ பக்கத்தில் இது இங்கே வந்துடும். ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு பார்க்க போகிறீங்கன்னா ஃபுல் வியூவில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வியூவில் வந்து இதில் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சைடில் ஒரு ஃப்ளாஷ் மாரி ஒன்று காட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு, இதில் வீடியோவில் இப்போ சவுண்ட் வந்தது. இப்போ அதை வந்து நான் சவுண்டு ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து இது ஷார்ட்கட்டு, நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கணும் கொஞ்சம் லேட் ஆகும். உள்ளே போயிட்டு இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணுறது லேட் ஆகும், அதனால் வந்து சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வால்யூம் மீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் மியூசிக் இருக்கும். ஆட் மியூசிக்னால் ஒரு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்க எடிட் பண்ண போகிறீங்கன்னா அதில் இருக்கிற மியூசிக் எடுத்துகிட்டு அது எப்படி எடுக்கணும்னா இது இதே மாதிரி தான் மியூட் பண்ணி விட்டுணும். வால்யூம் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆட் மியூசிக் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கும். இதில் வந்து லொக்கேஷன் கொடுத்துட்டு டிவைஸில் போனீங்கன்னா நிறைய மியூசிக் இருக்கும். டஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து நோ காப்பரேட் மியூசிக் இதை கொடுக்குறேன். ஸோ ப்ளே பண்ண சொல்லும் மியூசிக் கேட்குதா, ஃபுல் பார்த்துட்டு ப்ளஸ் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்துடும் மியூசிக்கு. ஸோ இவ்வளோ பெரிய லென்த்தாக போயிடுச்சு ப்ரோ, என்ன கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த மியூசிக் லாஸ்ட்டில் வந்து வந்துட்டு அது கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்பிட் இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு டிலீட் பட்டன் இருக்கும், அது போயிடுச்சுன்னா மிச்சம் வீடியோஸ்லேருந்து ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஓகே, இது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபுல் டுடேயில் கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ வந்து பேசிக் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் நான் பேசுகிறது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு கீழே வந்து ஒன்று காட்டிச்சு பார்த்தீங்க, அப்படியே இருங்க மியூசிக்கை டிலீட் பண்ணுறேன். ஸோ அப்படியே இருங்க வெளியே வந்துடுறேன். ஆடு டெக்ஸ்ட்டு, இதுக்கு கீழே வந்து டெக்ஸ்ட் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்கள் வாட்டர் மார்க் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் விஜயின்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதெல்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம் ஈஸியாக. சரிங்களா, இப்போ வந்து வாட்டர் மார்க்னால் எப்படின்னா நீங்கள் ஒரு நேம் கொடுத்துட்டீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்படியே இருங்க, இது வந்து அதிக சைஸு. ஸோ இது ரொம்ப பெரிய வீடியோ போகணும்னு நினைக்கிறேன். சரிங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் வந்து மறைஞ்சிடும், வீடியோ வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. லைட்டாக வச்சிங்கன்னா ஒரு வாட்டர் மார்க்காக மாறிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெக்ஸுக்கான எஃபெக்ட் வந்து நிறைய கொடுக்குறாங்க இதில் வந்து. மற்ற விஎன்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எடிட் நம்ம கிளிக் பண்ணோன்னா ஃபான்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துட்றாங்க நிறைய ஃபான்ஸ். இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃபான்ஸு, நாளையும் நான் பிக்சர்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த லேயர் ஃபான்ஸ் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுலேயே வந்து டிஃபால்ட்டாக ஒரு 100 இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது 100 இருக்குது. இதில் வந்து நிறைய ஃபான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டுக்கப்புறம் இப்போ கஸ்டமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் வந்து இது கலர் மாறுறதுக்கு வேணால் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. சரி பாருங்கள், இப்படியே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் வேணுனா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட் இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, இதில் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய மெசேஜ்லாம் இருக்கும், விளாக் இருக்குது, டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் வந்து குத்தினா உங்கள் பேர் வந்து உக்காஞ்சிக்கும். இப்போ இந்த பாக்ஸுக்கு கொடுக்குறேன். ஸோ எதுவும் வேணா இங்கே -1 இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இது இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ அனிமேஷன், உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் வேணால் இன்னும் அவுட் இருக்குது. இப்போது இன்னுன்னா ஃபஸ்ட்டு வர அனிமேஷன் இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வச்சுக்கோங்க. இன் அனிமேஷன் எப்படி வரும், அவுட் அனிமேஷன் வந்து இப்போது முடிகிற சீன் வைக்கிறேன். முடிகிற சீனாக அது மாரி நடுவில் வச்சுக்கணும் ரெண்டுமே. இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அனிமேஷனை காட்டுறேன். இன்னு அப்படியே மறைஞ்சிரும் அவ்வளோதான். ஸோ இதுதான் அனிமேஷன், நல்லாயிருக்கும். இதில் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த டெக்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ஒன் பை ஒன்னாக பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அனிமேஷன் பார்த்தாச்சு, அனிமேஷனில் ஒரு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எடிட் பண்ணுற மாரி. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கஸ்டம்ஸில் வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து என்னோடய டெக்ஸ்ட் விஜய் ஒயிட் கலர் இருக்கா, அது பின்னாடி என்ன வரணும், பின்னாடி வந்து ஸ்ட்ரோக் இருக்கா, ஸ்ட்ரோக்னால் வந்து பிளாக் கலர் வச்சா நல்லாயிருக்கும். பிளாக் நான் கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கலர் மாறும், பின்னாடி ஒரு லேயர் மாரி, லேயர் மாரி மாறும். ஸோ ஸ்ட்ரென்த்து இது வந்து அதிகமாக மாறும், இது வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் பேக்ரவுண்டு, ஸோ பேக்ரவுண்டில் வந்து பெருசாக மாறும், கட்டமாக மாறும். அங்கே பாருங்கள் ஒயிட் கொடுத்துருக்கேன், ஸோ ஒயிட் வேணால் இப்போ ரெட்டு கொடுக்குறேன். ஸோ இதுமாரி வந்து டெக்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஷேடோஸு. ஸோ ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நம்ம எடுத்தால் மட்டும்தான் வரும். ஷேடோஸுக்கு இந்த கிரே கலர் கொடுக்கலாம், அந்த லேயருக்கு பிளாக் கலருக்கு பேக் செல்ல வருது. ஓகே, அப்புறம் வந்து நிறைய லைனு, லைன்னால் தனித்தனியாக போகல. ஆ, அப்புறம் பிளெண்டு, பிளெண்டுனா சாஞ்சி ஸ்ட்ரைட்டு நிறைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே எடிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சரி, இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து மைனஸ் கொடுத்துட்டு எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ டிலீட் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் நான் டெக்ஸ் ஆட் பண்ணுறேன், சரிங்களா. டெக்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ விஜய் நேம் அடிக்கிறேன், டெக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபஸ்ட்டு கீழே வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில் வந்து. ஸோ நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ இதை கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ நான் பிளாக் கலர் கொடுத்தனா அந்த பேக்ரவுண்டு சொன்னால இதில் இருக்குது, இந்த பேக்ரவுண்டு தான் இப்போ அந்த டிஃபால்ட்டாக கொடுத்த பற்றியா இதில் இருக்குது. பேக்ரவுண்டாக ஒயிட் மாற்றிக்கலாம், இதுதான் கஸ்டமைஸ் நம்மளே பண்ணிக்கலாம். இவங்க வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ நான் மஞ்சளை மாற்றிட்டுனா இப்போ இங்கே கீழே பேக்ரவுண்டு கிளிக் பண்ணால் ரெட்டாக மாற்றிடலாம். அப்புறம் வந்து நிறைய இருக்குது, ஸோ டெக்ஸ்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் பார்த்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக் பண்ணிடுறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிடுறேன், ஒன்லி எம்டியாக வீடியோ இருக்கட்டும். ஸோ மேலே வந்து எல்லா விஷயம் முடிஞ்சிச்சு, சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் இருக்குது, எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டூல்ஸும் வந்து காட்டும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த புட்டேஜ் வேணுமோ, ஸோ முடிய போதோ, ஸோ அது எப்படி டிலீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பிட்டு ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வேணாம்னா இங்கே பக்கத்தில் டிலீட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டியூரேஷன் வீடியோஸ் வந்து கிடச்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும், அனிமேஷன் எப்படி வரணும்னா இப்போ நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த வீடியோ சீனை வந்து இந்த ஃப்ளிப் அண்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ இருக்குல்ல, எடிட்டில் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷனுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோக்கிற ஃபுட்டேஜ் மட்டும்தான் அனிமேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதுமாரி எஃபெக்ட் ஒர்க் ஆகும், சரிங்களா. இதுமாரி தான் நீங்கள் பண்ணோம். ஸோ அங்கே பாருங்கள் ஜூமிங் சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் ஒன்று கொடுக்கலாம், இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே ஷேடோ வரமாரி கொடுக்கல, இன் அவுட் இருக்குது. ஸோ இன் அவுட்டுன்னு வந்து இந்தமாரி வச்சுக்கணும், நான் சொன்ன மாதிரி இந்தமாரி சென்டராக வைக்கணும், இந்த பாதிக்கு பாதி வைக்கணும். ஃபஸ்ட்டில் இருக்கிற அனிமேஷன் இது, ரெண்டாவது அனிமேஷன் அவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான், சரிங்களா. லாஸ்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணும் போது இன்ன ஆப்ஷன் வந்து அவுட் ஆப்ஷன்ஸ் போகும். நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய டூல்ஸ் இருக்குது, ஸோ இதுவே உங்களுக்கு இப்படியே ஒன் ஹவர் போவோம், நான் பார்ட் டூவில் போடுறேன் கட் பண்ணி, சரிங்களா. அனிமேஷன் நம்ம கிளிக் பண்ணியாச்சு, இப்போ வந்து இன்ன அவுட் இருக்குது. ஸோ உங்கள் வீடியோ டியூரேஷன் இப்போ அனிமேஷன் அதிகமாக என்ன, அந்த வீடியோ இதில் கட் பண்ண சீனில் வந்து பாதி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், மறுபடியும் அனிமேஷன் போங்க. அனிமேஷனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ இன் அவுட் வேணுமா, இந்த ஷேக் வேணும்னா இவ்வளோ தூரம் வரணும், ரெண்டு அவுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிக்சல் நல்லாயிருக்கு. ஸோ பிக்சல் இப்போ கிளிக் பண்ணுறேன், இப்போ வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் பாருங்கள், ஷேக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிக்சலில் போவோம். ஸோ இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஒரு அனிமேஷனுக்கும், சரிங்களா. அப்புறம் வந்து மறுபடியும் நான் எடிட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மு, ஸோ இது பார்த்தாச்சு. இது வந்து உங்கள் வீடியோவில் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமாக ஃபுட்டேஜ் இருக்கோ அதை நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இவ்வளோ வேணுமா இல்லை சென்டராக வேணுமா, சரிங்களா. சென்டரை கிளிக் பண்ணால் பாதி டியூரேஷன் வந்து காலியாகிடும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ட்ரிம் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஷார்ட்கட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதை எடிட்டு கிளிக் பண்ணுங்க, அந்த ஃப்ளிப்பு கிளிக் பண்ணிங்கன்னா இதை டிலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத வீடியோஸ்லாம் போயிடும். மறுபடியும் எடிட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்பீடு இருக்குது, ஸ்பீடு எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோஸ்லாம் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்பீடை கிளிக் பண்ண இப்போ என்னோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப் இருக்குது, ஸோ வீடியோ வந்து கிராப் பண்ண போகிறீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிராப் பண்ணிங்கன்னா, கிராப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே தான் மேலே என்ன பார்த்தோமோ அதே தான் கீழே கொடுத்துருப்பாங்க, நிறைய சைஸ்லாம் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீடியோ தலைகீழே வேணால் மிரர் வேணால் இப்படி வேணால் மாற்றிக்கலாம், சரிங்களா. அப்புறம் கீழே அப் டவுன் இருக்குது, அப்புறம் ரொட்டேட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுப்பீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
டிலீட் ஆப்ஷனாக ஆல்ரெடி தெரியும். வால்யூம் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து வால்யூமை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு 200 தர